Lights, camera, action. Come now, follow my lead. Come now, follow my lead. இடம் வீடு கதை மாந்தர்கள் ஆசிரியர் அம்மா அப்பா மகன் நண்பன் கண்ணா டே கண்ணா யார் அது வாடா மோகன் எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்டா என்ன வீட்டு போட எழுதிட்டு இருந்தியா ஆமாண்டா நீ முடிச்சிட்டியா இல்லடா அதுல ஒரு சந்தேகம்டா அதை கேட்க தான் வந்தேன் வாட நான் சொல்லித்தரேன் என்ன இதுல எனக்கு கேள்வியும் பதிலும் புரியுதுடா இதை கொஞ்சம் எப்படி வந்துச்சுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லித்தரியா இது ரொம்ப சுலபமானதுடா இந்த எண்ணெய் தூக்கி இது கூட கழிச்சு இது கூட கூட்டினா விட கிடைச்சிடும்டா சரிடா எனக்கு இப்ப ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சுடா இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் அறிவியல் வகுப்பு இருக்காடா ஆமாண்டா இருக்குடா இன்னைக்கு ஐயா செய்முறை தேர்வு இருக்குன்னு சொன்னாங்களா அதுக்கெல்லாம் படிச்சிட்டியா நான் படிச்சிட்டேன் நீ படிச்சிட்டியா ஆ நானும் படிச்சிட்டேன்டா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு எக்ஸாம் ரொம்ப நல்லா எழுதுண்டா ஆமாண்டா முதல் மதிப்பெண்ணா சரி நமக்கு பள்ளிக்கு நேரமாச்சு எங்க அம்மா எனக்காண்டி காத்துட்டு இருப்பாங்க நான் போயிட்டு வரேன் சரிடா பாப்போம்டா இன்னும் நம்ம பையனை காணோம் இந்த உள்ளதான் இருக்க நான் கூப்பிடுறேன் டேய் கண்ணா கண்ணா இங்க வா அப்பா கூப்பிடுறாங்க பாரு இதோ வரேம்மா கூப்பிட்டீங்களாம்மா பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சுல கிளம்பிட்டியா இதோ கிளம்பிட்டேன் மா ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருக்கண்ணா நல்லா படிக்கணும் ஆசிரியர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்பனாதான் நம்ம உலகத்துல நம்மளை மதிப்பாங்க அப்பனாதான் நீ நல்ல வேலைக்கு போக முடியும் சரியா அப்பா பாரு கூலி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க நீயும் அப்பா மாதிரி கஷ்டப்படாம நல்லா படிச்சு நல்ல வேலை பார்க்கணும் கண்ணா சரிம்மா நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரேன் சரிப்பா போயிட்டு வா போயிட்டு வரேன் காட்சி இரண்டு இடம் பள்ளிக்கூடம் கதை மாந்தர்கள் ஆசிரியரும் மாணவர்களும்
வணக்கம் ஐயா. வணக்கம் மாணவர்களே, எல்லாம் உட்காருங்க. யாரும் இன்னைக்கு வகுப்புக்கு வராம இருக்கீங்களா? யாரா வரணுமா? இல்லையா, எல்லாரும் வந்துட்டோம் ஐயா. சரி, நான் வருகை பதிவேடு எடுக்க போறேன். மித்ரன் உள்ளேன் ஐயா. நவீன் உள்ளேன் ஐயா. சரத் சூர்யா உள்ளேன் ஐயா. நேத்து கொடுத்த வீட்டு பாடலாம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? முடிச்சிட்டோம் ஐயா. சரி, நீங்க எல்லாரும் வாய்ப்பாட்டு படிச்சுட்டுங்க, நான் இதோ வரேன். சின்னதாயிருச்சுடா, அதனா தூக்கி போட்டேன்டா. இந்த மாதிரி எந்த பொருளையும் தேவையில்லாம வீணா கூட நம்ம ஆசிரியர் நமக்கு சொல்லியிருக்காருல்ல? டே ஆமாடா. அப்புறம் எதுக்கு இந்த பென்சில் முடியறதுக்கு முன்னாடியே நீ தூக்கி போடுற? நம்ம அம்மா அப்பா நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பென்சில் வாங்கி கொடுத்துருப்பாங்க. சரிடா, நான் இனிமேல் நீ சொல்கிற மாதிரியே நடந்துக்கிறேன்டா. எந்த பொருளையும் தேவையில்லாம வீணாக்க மாட்டேன்டா. சரிடா. சரி மாணவர்களே, எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். சரி, நாளைக்கு தேர்வுக்கு எல்லாரும் படிச்சுட்டு வந்துருங்க. நன்றி ஐயா. நன்றி மாணவர்களே. கடைசி என் கையில மைக் கொடுத்துட்டாங்க. காட்சி மோடு ஆன்லைன் வகுப்பறை. அக்கால கல்வி முறை முடிந்தது. இக்கால கல்வி முறையும் மாணவர்களும் பள்ளி வளாகம் எப்படி இருக்கு என்று காணலாம், வாருங்கள். சரி, நம்ம கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாரையும் போய் ஜாயின் பண்ணுவோம். பரவாயில்ல, இன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டாங்களே கிளாஸுக்கு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். எல்லாரும் அட்டெண்டன்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. ரோஷன் ப்ரெசன்ட் சார். மித்ரன் ப்ரெசன்ட் சார். நவீன் ப்ரெசன்ட் சார். யுவதாரணி ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இவ என்ன பாட்டு கேட்டு இருக்கா? உங்க சார் அவளை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஏய், உங்க சார் கூப்பிடுறாங்க பாரு. மா, சும்மா சும்மா அடிக்காதமா, அவர்தான் சொல்லுவாரு. நான் பிரசன்ட் சொல்லிக்கிறேன். இப்போ இருக்கியா? பிரசன்ட் சார். என்னமோ பண்ணி தொல்ல, நீ எல்லாம் படிச்சு என்ன ஆக போறியோ. சரத் சூர்யா. பிரசன்ட் சார். உன் கேமரா ஆன் பண்ணு. ஆன் பண்ணிட்டேன் சார். யூனிஃபார்ம் எங்க சார்? அது வந்து துவைக்கல சார். எப்போ பார்த்தாலும் இதே சொல்லு, நாளைக்கு யூனிஃபார்ம் இல்லாமல் கிளாஸ்க்குள்ளே வரக்கூடாது. ஓகே சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ கிளாஸ் எடுக்க போகிறேன். எல்லோரும் கவனிங்க. சரி சார், அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சிட்டாரு. நம்ம குரூப்பில் போய் ஒரு காலை போடுங்க. ஹலோ ஹலோ சொல்றா. டே, இவரோட பெரிய அக்கா பேரா ஆகிப்போச்சுரா. ஆனால் சின்ன ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே கிளாஸ் நடத்த அனுப்பிச்சிட்டாரா. டே ஆமாடா, எனக்கும் ரொம்ப போர் அடிக்குதுரா. டே, நேற்று கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்களாடா? ஆமாண்டா, அது சவுத் ஆஃப்ரிக்கா 99 ஆல் அவுட்டு. இந்தியா சூப்பராக பவுலிங் பண்ணி ஜெயிச்சிச்சுடா. டே என்னடா, கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ப்ரெசன்ட் சொன்னீங்க, பாதி பேரை காணுமே. ரோஷன் எங்க பாதி பேரை காணும் சார்? ஐ டோன்ட் நோ சார். டே டே, எல்லாரும் வாங்கடா, சார் கூப்பிடுறா, உடனே உள்ள வாங்க. ஏ உடா வரோம். டே வாங்கடா, கிளாஸுக்கு போவோம். என்னடா ரோஷனை கேட்டோன்னு எல்லாரும் வேகமாக ஜாயின் பண்ணுறீங்க. ரோஷன் கூட என்ன பேசிட்டு இருக்கீங்களா? இல்லை சார், இல்லை.
சரி நான் இப்ப நடக்கிறவங்க क्वेश्चन கேக்குறேன் ஆன்சர் பண்ணுங்க இப்ப மைக் ஆன் பண்ணி பேசினா சார் क्वेश्चन கேப்பாரு முதல்ல மைக் வேலை செய்யலன்னு மெசேஜ் போட்டுருவோம் என்ன ரித்வன் உண்மையிலே மைக் வேலை செய்யலன்னு நான் क्वेश्चन கேப்பேன்னு சும்மா பொய் சொல்றியா அமர்நாத் நீ சொல்லு இப்ப நான் நடத்துன வர சம்மரி என்னது என்னடா சார் क्वेश्चनலாம் கேக்குறாரு அமர்நாத் ஐயோ சார் நம்ம கிட்ட கேட்டாலும் கேட்டுருவாரு நம்ம முதல்ல கூகுள் கிட்ட கேட்டுருவோம் ஹே கூகுள் சேவ் சம்மரி ஆஃப் சால்வட்டோர் யாராவது நான் கேட்ட கேள்வி என்கிட்ட திரும்ப கேக்குறது சார் நவீன் சார் கூகுள்ல வாய்ஸ் டைப்பிங் பண்றான் டே இந்த கன்னியாக்கு வேற வேலை இல்லையாடா டே நவீன் நீனும் மைக் ஆஃப் பண்ணடா ஐயோ அமர்நாத் கேட்ட கேள்விக்கு தான் ஒழுங்கா பதில் சொல்லன்னு பார்த்தா கிளாஸ்க்குள்ள வந்துட்டு வந்துட்டு வெளியில போறான் அமர்நாத் ஒரு வீடியோ ஆன் பண்ணு சார் என்ன நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஆசிரியரை மதிச்சோம் இப்ப இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்க எல்லாரையும் கெடுத்துருச்சு கிளாஸ்க்குள்ள வந்தா ஒழுங்கா கேமரா ஆன் பண்றதில்ல யூனிஃபார்ம் போடுறதில்ல கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா ஆன்சர் பண்றதில்ல உங்களோட போராடியே கிளாஸ் டைமே முடிஞ்சிருச்சு எனக்கு அடுத்த கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எல்லாம் ஹோம்ஒர்க் அனுப்பியிருக்கேன் கரெக்டா முடிச்சுட்டு வந்துருவேன் முடிக்கவே வந்தீங்கன்னா அவ்வளவுதான் தேங்க்யூ தேங்க்யூ சார் சரிடா இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ஹலோ ஸ்ரீதாரணி சொல்லு கண்ணுதா இரு நான் யுவதாரணி ஆட் பண்றேன் ஆ ஆட் பண்ண ஹலோ யுவதாரணி உனக்கு போர் அடிக்கலையா ஹலோ உங்க வீட்ல எல்லாம் உங்களுக்கு போர் அடிக்கலையா பயங்கரமா போர் அடிக்குதுப்பா எனக்கு என்ன ஒரே வெப் சீரிஸ் தான் ஜாலியா போகுது எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது நம்ம எங்கேயாச்சும் வெளியில போலாமா ஐயோ எங்க வீட்ல விட மாட்டாங்க இவனுக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம கிளாஸ் பாய்ஸ் எல்லாம் இங்க வெளியில போறோம்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்காங்கப்பா பாத்தியா இல்லையே நானும் பார்க்கல சரி விடு நம்ம கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கேயாச்சும் வெளியில போய்க்கலாம் ஆ ஓகே போலாம் சரி பாய் 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 ஏய் ஹாய்டா வாட்ஸ்அப் ஹாய்டா சரி இப்போ நம்ம ஸ்கூல்லாம் முடிஞ்சிருச்சு நமக்கு இனி ஜாலி தான் அப்புறம் இப்போ சப்போஸ் பார்ட்டின்ற மாதிரி நம்ம கிளாஸில் பேசிக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அது எப்படி உண்மையா ஆமாண்டா சரி நம்ம இப்போ அதுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சாடா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆமாம் எங்கே வச்சுக்கோண்டா போனோம் எப்போ நம்ம வீட்டில் டு நைட் இன்னைக்கா என்கிட்ட சொல்லவே இல்லை சர்ப்ரைஸாக இருக்கட்டும் ஓ எனக்கே சர்ப்ரைஸா சரிடா இப்போ சப்போஸ் கொரோனான்றதுனால யாரும் வராமல் அப்படி இருக்காடா இன்னும் கால் பண்ண எல்லாரும் வந்துடுவாங்க சூப்பர்ரா எக்ஸாமு கொஸ்டின் பேப்பரு பாஸு ஃபெயிலு ஜாமெட்ரி பாக்ஸு ரெக்கார்ட் நோட்டு ரிப்போர்ட் கார்டு இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்டாலே பாடி ஆட்டோமேட்டிக்காக அலர்ஜி ஆயிடுறோம் டான்ஸ் ஆட வரணும் டான்ஸ் ஆட வரணும்னு கேட்டேன் பார்த்தாலே தெரியாம இவற்றை கேட்கலாமா தானம்மா Thank you.
தேங்க்யூ தேங்க்யூ. இது என்ன பிரமாதம், இதோட பிரசிடென்ட் ஒன்று இருக்கு கூப்பிடா. வாடா போய் பார்ப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். யாரு? நாங்க உங்கள்கிட்ட படிச்ச மாணவர்கள். அப்படியாப்பா, என்ன பண்றீங்க இப்ப? நான் டாக்டரா இருக்கேன். நான் உங்களை போல ஆசிரியரா இருக்கேன். நல்லதுப்பா, நல்லா இருங்க. மரியாதையான பசங்க, எல்லாரையும் மதிச்சு நடந்தாங்க. அதனாலதான் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. சரிப்பா, போயிட்டு வாங்க. நன்றி ஐயா. நன்றிப்பா. டேய் ரோஷன், எப்படிடா இருக்க? ம், நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிடா இருக்க? நான் ஏதோ இருக்கேன்டா. ஏன்டா, என்னடா ஆச்சு? டேய், பல இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்த்துட்டேன்டா, வேலையே கிடைக்கல. இது மாதிரியாடா, எனக்கும் படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கவே இல்லைடா. ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்டா. இது மந்த்ரா மாணவர்கள் அல்ல. ஏய், இங்கே பாருடா, நம்ம சார் வராங்க. டேய் ரோஷன், மித்ரன், எப்படிடா இருக்கீங்க? ஏதோ இருக்கா சார். ஏண்டா, என்னாச்சு சார்? படிக்கிற வயசுல உங்க சொல் பேச்ச கேட்டு நாங்க நல்லா படிச்சிருந்தோம்னா எங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது சார். அதைத்தான்டா நாங்க முதல்ல இருந்தே சொல்றோம். நீங்க எங்கடா கேட்டீங்க? இங்க உள்ள ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், ஆசிரியர் பேச்ச மதிச்சா மட்டும்தான் உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும். சரி சார், இப்ப நாங்க எங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டோம் சார். பெற்றோர்களே, இங்க நடந்த எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க. அந்த காலத்துல அம்மா, அப்பா, ஆசிரியர் என அத்தனை பேரையும் மாணவர்கள் மதிச்சாங்க. உடன் இருக்கும் நண்பர்களும் நல்ல வழிகாட்டியாக இருந்தாங்க.